வணக்கம் பிரதர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டெல்ல i7ல தேர்ட் ஜென்ரேஷன் லேப்டாப் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 குவாண்டிட்டி சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. முக்கியமா இதில் பார்த்தீங்கன்னா 1GB NVIDIA கிராபிக்ஸ் கார்டு இருக்கு. அதனால நமக்கு சின்ன சின்ன எடிட்டிங், போட்டோஷாப், வரலாம், மல்டிமீடியா அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும். இந்த லேப்டாப்போட பிரைஸ் நம்ம தரது பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு தரணும்பா. i7ல தேர்ட் ஜென்ரேஷன், 8GB ரேம், 500GB ஹார்ட் டிஸ்க் கூட வந்திருக்குங்க. உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் வேண்டாம், அதுக்கு பதிலாக ஒரு 256GB SSD போட்டால் உங்களுக்கு ஒரு 1,500 ரூபா சேர்ந்து வரும், 13,500 ரூபா வரும். இல்லை வந்து 8GB ரேம், 500GB ஹார்ட் டிஸ்க் கூட எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 ரூபாய்க்கு இந்த லேப்டாப் தரலாம். ஸோ பாருங்கள், லேப்டாப் இந்த லேப்டாப் தான் நம்ம வரும். டெல் லாட்டிடியூடில் E6430 மாடலுங்க. பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், இன்டெல் கோர் i7ல தேர்ட் ஜென்ரேஷன், 2.7 GHz ஸ்பீடு. ரேம் பார்த்தீங்கன்னா நமக்கு 4GB ரேம் கோர் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 கோரோட வந்திருக்குங்க. ரேம் பார்த்தீங்கன்னா 8GB ரேமோட வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு 500GB ஹார்ட் டிஸ்கோட இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டே 1GBயோட வந்திருக்குங்க. நண்பர்களுக்கு இந்த லேப்டாப் ஏதாவது தேவைப்பட்ட வாங்கிக்கலாம். இந்த லேப்டாப்போட பிரைஸ் நம்ம தரது பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு தரோம். SSDயோட வேணும்னா ஒரு 1,500 ரூபா சேர்ந்து வரும். மொத்தம் 5 குவாண்டிட்டி தான் வந்திருக்கு. ஓகே நண்பா, தேங்க்யூ.